நாட்டில் கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு துறைகள் மற்றும் அமைப்புகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 110 அதிகரித்துள்ளது. இதில் 17 பேர் வெளிநாட்டவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 32 பேரும் கேரளாவில் 22 பேரும் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். பொதுமக்கள் தொடர்பு கொள்ள அறிவிக்கப்பட்டுள்ள உதவி தொலைபேசி எண் இணைப்புகளை அதிகரிக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் தூய்மைப் பணியை மேற்கொள்வதற்கு அவர் அறிவுறுத்தினார். இதற்கிடையே நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. கோவிட்-19 நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானிலிருந்து 4 கட்டமாக அழைத்து வரப்பட்ட 53 இந்தியர்கள் ஜெய்சால்மரில் உள்ள ராணுவ மையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதுவரை ஈரானிலிருந்து 389 இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுத்த ஈரானில் உள்ள இந்திய மற்றும் ஈரான் அதிகாரிகளுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துறையும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. குளிர்சாதன வசதி கொண்ட ரயில் பெட்டிகளில் திரைச்சீலைகளை அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. பயணியருக்கு தூய்மைப்படுத்தப்பட்ட போர்வைகளை வழங்கவும் அதனை இருப்பு வைக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. நோய் தடுப்பு நடவடிக்கையாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள், மனுதாரர்கள், செய்தியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். மொத்தமுள்ள 15 அமர்வுகளில் 6 அமர்வுகள் மட்டுமே இன்று வழக்குகளை விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்னா உயர்நீதிமன்றமும் அவசர வழக்குகளை மட்டும் இம்மாதம் 31 முடிவு செய்துள்ளது. மற்ற வழக்குகளை அடுத்த மாதம் 4 தேதி விசாரிக்க தீர்மானித்துள்ளது. கர்நாடகாவில் கல்புர்கியில் அனைத்து மதுபான கடைகள் மற்றும் உணவு விடுதிகளை மூடுவதற்கு மாவட்ட துணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே உத்தரவை மீறி நேற்றிரவு 9 மணி அளவில் கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பெருமளவில் கூடியதாக 79 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எர்ணாகுளம் மாவட்ட ஆட்சியர் சுகாஷ் முகநூலில் பதிவிட்டுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் ரூர்க்கியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த ஒரு வெளிநாட்டு மாணவர் உட்பட 9 மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே நைனிடால் மாவட்டத்தில் 70 வெளிநாட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது.